அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பு வணக்கம். உங்கள் எவ்ரிடே நியூஸ் சேனலிலிருந்து நான் உங்கள் பாவை. இன்றைக்கி நம்ம சூடாக சூப்பராக முறுமுறுன்னு சோமாசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி சோமாசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டும் கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மேலே தடவி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு 10-15 நிமிஷம் அந்த மாவு வந்துட்டு ஊறட்டும். இப்போ அந்த மாவு ஊறிட்டு இருக்கக்கூடிய கேப்பில் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னாக்க, நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். பொட்டுக்கடலை, ஏலக்காய் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி குறைக்குறன்னு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு அதையும் நல்லா குறைக்குறப்பாக பொடிச்சு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவி நல்லா அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி ட்ரையாக நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி பூரணம் ரெடி பண்ணிக்கிட்டு, ஃபஸ்ட்டு நம்ம ரவா வந்து ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை, ஏலக்காய் ரெண்டு இடித்து வச்சுருக்கக்கூடியதையும் அதில் சேர்த்துடலாம். அது கூட தேங்காய் துருவல் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கக்கூடிய சுகரையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருங்க அதில். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு ஊற வச்சுருக்கக்கூடிய மைதா மாவு இருக்கு இல்லையா, அதை உருண்டை பிடிச்சி சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அது பாருங்கள், நான் வந்து சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம சோமாஸ் அச்சில் வச்சு நம்ம பூரணத்தையும் ரொட்டியும் போட்டுட்டு சோமாஸ் பண்ண போகிறோம். இப்போ சோமாஸ் அச்சில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு இந்த இடம் பள்ளத்தை வந்து இப்படி பள்ளம் பண்ணிக்கோங்க லேசாக, ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி பள்ளம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து பூரணம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது மாதிரி பூரணம் எடுத்து வச்சுட்டு இந்த ஓரம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓரத்தை வந்து லைட்டாக தண்ணி தொட்டு இப்படி நனைச்சிடுங்க. அப்போ தான் வந்து நல்லா அது வந்து ஹோல் விழாமல் நல்லா ப்ரெஸ் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நனைச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த மூடியை வந்துட்டு நல்லா இப்படி வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி மூடுங்க. இது மாதிரி மூடும்போது நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாவெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அதை வந்து நல்லா இப்படி கிள்ளி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை நம்ம இப்போ இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், சோமா சச்சி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம இப்படி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லா சோமாஸும் நம்ம இந்த மாதிரி அச்சில் வச்சுட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ எண்ணெய் காய விட்டோம்னாக்க, எண்ணெயை காய வச்சுக்கிட்டு இதில் நம்ம போட்டு எடுத்தோம்னாக்க ரெடியாக இருக்கும். நம்ம எண்ணெய் காஞ்சதும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம பொறிச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆயில் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹையில் வைக்காம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறிச்சு எடுத்தீங்கனாக்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும்போது நல்லாயிருக்கும். இது மாதிரி பொறிக்கும்போது கொஞ்சம் ஹீட்டாக அந்த எண்ணெயை எடுத்துட்டு மேலே விட்டோம்னாக்க நல்லா கிறிஸ்பியாக வரும், உப்பி இருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோமாஸ்லாம் நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதை எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இதை விட இன்னும் ரொம்ப செவர விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா இருக்காது, கலரும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் ஒரு மாதிரி மாறிடும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. பொருட்டு வரும்போது
இதே மாதிரி நீங்களும் சோமாசை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டாக சூப்பராக இருக்கும் பாருங்க, எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா உடஞ்சி சூப்பராக மொறு மொறுன்னு இருக்குன்னு. இது நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.